हीरो ऑनलाइन टीवी नंबर அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் சினிமா அப்டேட்ல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய படம் காஷ்மரா ஜூங்கா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற படங்களை இயக்கிய கோகுல் இயக்கத்துல கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியாக இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் கொரோனா குமாரா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த கொரோனா குமார் கேரக்டரில் நடிகர் சந்தானா அவர்கள் நடிக்கிறதா இருந்துச்சு ஸோ சந்தானா அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாயில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறதால மற்ற படங்களில் அவரால் இந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுக்க முடியல அதனால் அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியை கேட்டிருந்தாங்க அவரும் இப்போ சொந்தமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால அவர்களையும் நடிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதுக்கு வந்து கொரோனா குமாரா யாரை தான் போடுறது யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் நம்ம சிலம்பரசன் அவர்களை வந்து கொரோனா குமார் கேரக்டரில் புக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸாக சொல்கிறாங்க இந்த கொரோனா குமார் கேரக்டரில் சிலம்பரசன் அவர்களும் சுமார் மூஞ்சி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் அதே விஜய் சேதுபதி அவர்களும் நடிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட ரெண்டாவது பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதால விஜய் சேதுபதி கண்டினியூஸாக அதே கேரக்டர் நடிக்கிறாரு இந்த கேரக்டரோட பேரெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படம் கண்டிப்பாக ஒரு காமெடி படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்க முடியுது ஸோ இது திரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த சினிமா அப்டேஷன் வந்து சிலம்பரசன் ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நன்றி